வணக்கம் மே பதினேழாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பாக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் ஆகி இருந்தது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்ல தான் க்ளோஸ் இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கும்போது மிக்ஸ்டா இருந்தது குறிப்பா கிஃப்ட் நிஃப்டி பிளாட்டா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது இப்போ இந்த வீடியோ சேர தருணத்துல நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகி நிஃப்டி புள்ளி மூன்று சதவீதம் கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் நம்ம இப்ப பார்த்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது ஆனா டவ் வந்து ஒரு டைம்ல இன்ட்ரடேல நாற்பதாயிரம் லெவல் வரைக்கும் போயிருந்தது கிரீன்ல இருந்தது முதல் முதல் முறையாக நாற்பதாயிரம் லெவலில் எட்டியிருக்கு ஒரு புது மைல்களை எட்டியிருக்குன்னு மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைச்ச தகவல் அதுக்கு தான் செல்லிங் நடந்திருக்கு முதல் முறையாகத்தான் இந்த லெவலை எட்டியிருப்பதாக மணி கண்ட்ரோலர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டை நம்ம பார்த்துருந்தோம் அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மேலே போனதுக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ஏப்ரல் மாதத்திற்கு கொஞ்சம் குறஞ்சிருக்கு யுஎஸ்ஏல அதனால இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்போ குறைக்க ஆரம்பிப்பாங்க யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் மறுபடியும் அந்த கேள்வி எழும்பியிருக்கு இப்போ சில வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் முறையாக செப்டம்பர் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான எழுபது சதவீதம் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஐசிஐசிஐ டைரக்ட் ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு காலையில் டவுனாக இருந்திருப்பதாக சிஎன்பிசி டிவிஎயிட்லேருந்து கிடைத்த தகவல் இதனால் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் சிரமத்தில் உட்பட்டு இருக்கிறாங்க அவங்களால லாகின் செய்ய முடியாமல் இருந்திருக்கிறாங்க ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஐசிஐசிஐ டேரக்ட் கைவசம் பாலிசி பசாருடைய பேரன்ட் கம்பெனி பிபி பிபிஃபின்டெக்கில் இன்னைக்கு பெரிய டீல் நடக்க இருக்கு நேற்றே நம்ம பார்த்துருக்கோம் நேற்று இன்னைக்கு காலையில் வீடு நம்ம செய்தி பார்த்துருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் விற்பனை செய்ய போகிறாங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இப்போ மணி கண்ட்ரோலேருந்து கிடைத்திருக்கிற தகவல் என்னென்னா ஒன்று புள்ளி எட்டு ஆறு சதவீதம் எக்விட்டி ஷேர்ஸ் கை மாறி இருக்குது அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க யார் வாங்கியிருக்கிறாங்க யார் விற்பனை செய்திருக்கிறாங்கிற தகவல் இது வரைக்கும் கிடைக்கல சாயங்காலமாக அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து கிடைக்கும் மே பதினாறாம் தேதி நேற்று ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்த சில ஸ்டாக்ஸ் டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் ரோட்டோ பம்ப்ஸ் மற்றும் பிஎஃப் யூட்டிலிட்டிஸ் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து போடோபோன் ஐடியா நேற்று கார்டர்லி ரிசல்ட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து கன்சால்டேட்டட் நெட் லாஸ் ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் போன குவார்டர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ரெவன்யூ கவார்டர் அண்ட் குவார்டர் புள்ளி ஆறு சதவீதம் விழுந்திருக்கு எண்ணிக்கை பத்தாயிரத்தி அறுநூத்தி ஏழு கோடி ரூபாய் ஆவரேஜ் ரெவன்யூ பர் ப்ரொடியூசர் ஏஆர்பியூ நூற்றி நாற்பத்தி ஆறு போன குவார்டர்ல நூற்றி நாற்பத்தைந்து போன வருடம் இதே குவாட்டரில் நூற்றி முப்பத்தைந்து ரூபாயாக இருந்தது வோடஃபோன் ஐடியாவுக்கு கோடெக் வந்து செல் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் பத்து ரூபாய் நேற்று க்ளோசிங் பார்க்கும்போது பதிமூணு ரூபாய் பதினைந்து பைசாவாக இருந்தது சிட்டி வந்து பை ரேட்டிங் புல்லிஷாக இருந்திருக்கிறாங்க எதிர்பார்க்கிற டார்கெட் இருபத்தைந்து ரூபாய் வோடஃபோன் ஐடியாவுக்கு கண்டெய்ன கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து கன்சாலேட்டட் நெட் ப்ராஃபிட் முன்னூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ஏரானியர் பதினான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ரெவன்யூ இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஏராணியர் ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு கம்பெனி டிவிடண்டும் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஒரு அப்டேட் இருக்கு எம்எஸ்என் லேபரட்டரிஸ் உடன் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க யூஎஸ் மார்க்கெட்ல கிட்னி கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை அறிமுகம் செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு யுபிஎஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற உயர்த்தி உயர்த்தியிருக்கிறாங்க முன்னே சொல்லியிருந்தது மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் இப்போ ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பதிமூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்க்கு நுண்ணூரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நானாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மோத்திலால் ஹோசால் ஃபினான்ஷியல் சர்விசஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நான்காயிரத்து முன்னூத்தி ஐம்பது கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த இரண்டிலிருந்து இருந்து மூன்று வாரங்கள் ரெலிகார் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தாங்க டாபருடைய ப்ரொமோட்டர்ஸான பர்மன் ஃபேமிலி ரெலிகார் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தோம் அவங்க தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராகவும் இருக்கிறாங்க ஆனால் அதை எதிர்த்து ரெலிகாரில் இருக்கக்கூடிய சிலர் வந்து என்சி செபியில் வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க ஆனால் செபி நடவடிக்கை எடுக்காத காரணமாக இப்போ அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் டெல்லி ஹைகோர்ட்டில் அவங்க என்ன கேட்டுகிட்டு இருக்கிறாங்கன்னா செபி இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு டெல்லி கோ ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் கோரிக்கை கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து வந்து மைந்திர அண்ட் மைந்திராக்கு நாற்பத்தி ஒரு அனலிஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க இதில் முப்பத்தி ஆறு பேர் பை ரேட்டிங்கும் நான்கு பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும் ஒருத்தர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஜெஃப்ரி அவங்களுடைய ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க மைந்திரா அண்ட் மைந்திராவில் இப்போ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் முன்னே அவங்க சொல்லியிருந்தது ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்து ரூபாய் ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த பன்னெண்டு மாதம் கோல்மன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மஹிந்திர அண்ட் மஹிந்திராக்கு எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தைந்து முன்ன அவங்க சொல்லியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் சிஎல்எஸ்ஏ டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா அண்ட் மைந்திராவோட ரேட்டிங் டவுன் கிரேடுக்கு பிறகு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு அவங்க சொல்லியிருந்தது இரண்டாயிரத்தி நூத்தி பதினைந்து அவங்க டவுன் கிரேட் பண்ணியிருந்தாலும் டார்கெட் பிரைஸை உயர்த்தியிருக்காங்க அதானி போட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல் நாஜஸ் பேங்க் வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் அந்த பட்டியலிலிருந்து அதானி போட்ஸ் விளக்க அல்லது நீக்க அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க ரிஸ்க் அதிகமா இருக்கு அதானி போர்ட்ஸ்ல அதனால அவங்க விளக்குவதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில டிக்ஸன் டெக்னாலஜிஸ்க்கு மார்கன் ஸ்டாண்ட்ல அப்கேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்க முன்னே அண்டர் வெயிட்டாக இருந்தது இப்போ அப்கிரேடுக்கு பிறகு ஈக்குவல் வெயிட் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் டிட்டாகர் ரயிலுக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் இன்போஎஸ் நாக்ரி டாட் காம் போன்ற வெப்சைட் நடத்தக்கூடிய கம்பெனி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதசன் சுமி ஃபயரிங் இந்தியா ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் என்ன டார்கெட் கொடுத்திருக்காங்க நுவாமா பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் எண்பது ரூபாய் மோதிலால் ஓஸ்வாலும் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் எண்பது ரூபாய் நேற்று இருந்து பதினைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கோடெக் மைந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் போனஸ் அறிவிச்சுருக்காங்க அவங்களுடைய ஏழு லட்சம் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி வைத்திருக்கக்கூடிய பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு இது போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு என்றைக்கி ஆயிரத்தி ஏழு கோடி ரூபாய் அவங்க போனஸ் அறிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக இது இருபத்தி மூன்றாவது ஆண்டு கோட்டைக் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து போனஸாக அறிவிச்சிருக்கிறாங்க தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் மே பதினைந்தாம் தேதி நம்ம ஒரு தகவல் பார்த்துருந்தோம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அவங்களுடைய பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் அறிவிச்சிருந்தாங்க மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் பாலிசி ஹோல்டர்ஸ் பயன்பெறுவாங்கிற செய்தி பார்த்துருந்தோம் அவங்கள தொடர்ந்து இப்போ இன்சூரன்ஸும் போனஸ் அறிவிச்சிருக்காங்க ஏழு லட்சம் பாலிசி ஒர்க் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இ கிளர்க் சர்வீசஸ் பைபேக் அறிவிச்சிருக்காங்க டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக்கை நடத்த இருக்கிறாங்க பதிமூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் இக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறாங்க பைபேக் இருக்காங்க அவங்க ஒதுக்கக்கூடிய பணம் முன்னூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினாறு சதவீதம் கூடுதலாக பிரீமியமாக அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க ரெக்கார்டெட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இ கிளர்க் சர்வீசஸ் கடந்த எட்டு ஆண்டுல ஆறு முறை பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க இ கிளர்க் சர்வீசஸ் பைபேக்னா என்ன டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன நம்ம வேறொரு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் பை பேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமோனு நம்ம வேற ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் இரண்டு வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இ கிளாக் சர்வீசஸ் டிவிடண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு ஒரு ரூபாய் காட்டல் ரிசல்ட்டும் வெளியிட்டு இருக்காங்க டேட்டா கிடைத்தது பிசினஸ் டுடேலருந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பது கோடி ரூபாய் போன வருடம் இதே காட்டில் நூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயாக இருந்தது நெட் சேல்ஸ் எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் போன வருடம் இதே காட்டில் அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாயாக இருந்தது ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனியில் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம காலையில் பதினொன்று பதினொன்ற மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது பயோகான் இன்ட்ராடியில் இரண்டு சதவீதம் அதிகரித்தது ஓடோஃபோன் ஐடியாவும் இரண்டு சதவீதம் அதிகரித்தது கிராம்டன் கிரீவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் நான்கு சதவீதம் அதிகரித்தது ஜே கே பேப்பர் இன்ட்ராடியில எட்டு சதவீதம் அதிகரித்தது ஆக்சோன் நோபல் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்தது பிரின்ஸ் பைப் ஒன்பது சதவீதம் இன்ட்ராடியில் வீழ்ச்சியை பார்த்துருக்கு வரப்போற மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் வெளியிட்டதற்கு பிறகு ஷேர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் மூன்று வகையாக ரியாக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நோமரா கருதுறாங்க தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து எப்படி அவங்க ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க பிஜேபி மெஜாரிட்டியா ஜெயிக்கிறாங்க தனி கட்சியாகவே மெஜாரிட்டி இருநூற்றி எழுபத்தி இரண்டு சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க என்டிஏ கிட்டத்தட்ட நானூறு சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா இருக்கும் மார்க்கெட் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குறாங்க நொமுரா அதே ஜெயிக்கிறது அதாவது பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக இல்லாமல் என்டிஏ வழியாக அவங்க ஆட்சியை அமைக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்ன்றது சொல்லியிருக்கிறாங்க ஹை வேல்யூ டொமஸ்டிக் ஓரியன்ட் செக்டர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் பிஎஸ்யூல செல் ஆஃப் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் எங்கெல்லாம் எந்தெல்லாம் செக்டர்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு பேங்கிங் கன்சம்ஷன் மற்றும் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுறாங்க நமூரா மூன்றாவது வழி என்ன சொல்லியிருக்காங்க ஐஎன்டிஐ கூட்டணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா